எந்த ஹோட்டல்லையும் வந்து கான்டினென்டல்ல பிளாட்டர் கொடுக்கல, பட் இவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சவுத் இண்டியன் தாலி, கோலா உருண்டை, மட்டன் சுக்கா, மட்டன் கிரேவி எல்லாமே வந்துருச்சு. சரியான டேஸ்ட், ஷீ கபாப். இந்த ரெஸ்டாரண்ட்டோட சிக்னேச்சர் பிரியாணி. சிக்கன் நல்லா வெந்து பூ பூவா இருக்கு. அண்ட் இதுலயே வந்து நிறைய ஆஃபர்ஸ் மாதிரியும் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப சப்போஸ் இந்த இடத்துல வந்து நிக்குது அப்படின்னா உங்களோட பில்லுல இருந்து 10% ஆஃபர். அண்ட் இங்க பாருங்க 40% ஆஃபர் கூட இருக்கு. இது வந்து பொங்கல் வரையும் இந்த ஆஃபர் வச்சிருக்காங்க. அண்ட் ஃப்ரைட் ஐஸ்கிரீம் எப்படி வருது பாருங்க. இன்னைக்கு பர்த்டே ஒரே ஸ்வீட்டா போயிட்டு இருக்கு. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு ஒரு சூப்பரான டே. இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ இன்னைக்கு என்னோட பர்த்டேக்கு நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு புத்தம் புது ரெஸ்டாரண்ட் வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். அங்கே தான் நான் பர்த்டே ஸ்பெஷலுக்கு லஞ்சும் சாப்பிட வந்திருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிநகர் தனிகாச்சலம் ரோடு இருக்கு இல்லையா, அங்கே எம் சென்டர்னு இருக்கும். அதுக்குள்ளே இருக்க பிளேட்டர் குளோபல் குஷின் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கலாம். இங்கே இது ஒரு மல்டி குஷின் ரெஸ்டாரண்ட் தான். இங்கே எல்லா டைப்ஸ் ஃபுட்டும் போது, குறிப்பாக பிளேட்டரில் தாலி மாதிரி வெஜ்ஜு நான்வெஜ் அப்படின்றதெல்லாம் சொல்றேன் வாங்க உள்ள போலாம். அண்ட் பர்த்டேக்கு எல்லாம் விஷஸ் போட மறந்துடாதீங்க. ஹாய் பூ, பர்த்டே. ஃபர்ஸ்ட் யாராவது காதுல சரிப்பா சரிப்பா. தேஜு வந்து ஆக்சுவலா உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் இந்த ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு இருக்கு. அதை நான் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ரெஸ்டாரண்ட் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பிளேஸ், நல்ல நீட்டான ஆம்பியன்ஸ்ல சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்னன்ன
ஆஃபர்ஸ் மாதிரியும் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ சப்போஸ் இந்த இடத்துல வந்து நிற்கிது அப்படின்னா உங்களோட பில்லுலேருந்து 10% ஆஃபர், இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி இதில் வருதுன்னு நிற்கிது அப்படின்னா இந்த மில்க் ஷேக்ஸு இல்லை ஃபலூடா அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இதில் 15% ஆஃபரும் இருக்குது பாருங்க. ஸோ உங்கள் டோட்டல் பில்லுலேருந்து அண்ட் இங்கே பாருங்கள் 40% ஆஃபர் கூட இருக்குது. நீங்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னா இங்கே வந்து நினைச்சுனா உங்கள் டோட்டல் பில்லில் 40% ஆஃபரும் கிடைக்கும். இது வந்து பொங்கல் வரையும் இந்த ஆஃபர் வச்சுருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளே நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த ஆஃபர்ஸ் ஃபுட் ஃப்ரீ எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னப்பா அப்படியா? சரி உனக்கு 40% ஆஃபர். எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியாப்பா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சூடாக சூப் வைக்கிறாங்க. இது வந்து என்ன சூப் சார்? இது ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு சென்னையில் இந்த மாதிரி சுட சுட சூப் குடிக்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா பீனா கோலா கோலாட்ரா கோலாட்ரான்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட் நேமில் அவங்களோட சிக்னேச்சர் ட்ரிங்க் இது. ஸோ இது வந்து மில்க் ஷேக் டைப்பில் செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா ஸ்வீட் கார்ன் சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய அந்த ஸ்வீட் கார்னோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கியிருக்கு. அந்த சூப் ஃபுல்லாகவே அதோட எசன்ஸ் நல்லா தெரியுது. இது ஆறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், அவங்களோட சிக்னேச்சர் ட்ரிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பைனாப்பிள் மில்க் அதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா பைனாப்பிளோட எசன்ஸ் எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் வந்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த போர்டில் கூட இந்த ட்ரிங்க் இருக்குது, நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த போர்டை சுற்றி உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துனா இந்த ட்ரிங்க்கை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. ஸோ அடுத்து நம்மளுக்கு ஸ்டார்டட் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. நெத்திலி ஃப்ரை, அதான் நெத்திலி ஃப்ரை, குட்டி மீன் அது. ஷீக்கே பாபா, ஓகே. நெத்திலி நல்ல மொறு மொறுன்னு கிரன்ச்சியாக ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே இதை சாப்பிட்லாமா? சார் ஆல்ரெடி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. எப்படின்னா நல்ல மசாலா, மேலே கொஞ்சம் பெப்பர்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் சாப்பிடும்பொழுது பஜ்ஜி டேஸ்ட்லேயும் இருக்குது எனக்கு. இது வந்து ஷீக்கே பாப், ஷீக்கே பாப் சுட சுட போட்டு கொடுத்துருக்காங்க. வாவ், இது நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. எக்கு சிக்கன் இதெல்லாம் நல்லா மசிச்சு சரியான டேஸ்ட்டு ஷீக்கே பாப். நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா ஆர்டர் பண்ணுங்கள். என்னோடய பர்த்டே ஸ்பெஷல் இன்றைக்கி, அதனால் ஸ்பெஷல் நிறைய ஐட்டம்ஸாக சாப்பிட்றேன். அண்ட் வந்து இங்கே சாப்பிட்ற எல்லாருக்குமே நீங்கள் என்ன மீல்ஸ் வாங்குறீங்க, என்ன பிளேட்டர் ஆர்டர் பண்ணாலுமே, அதாவது பிளேட்டர்னால் நீங்கள் வந்து தாலி மாதிரி தான் கொடுக்குறாங்க வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில். அது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு சூப் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்றாங்க.
ஸோ இங்கே நான் சொன்னேன் இல்லையா, தாலீஸ் மாதிரி காம்போஸில் எல்லாமே வருது. உங்களுக்கு சவுத் இண்டியனில் இருக்குது அண்ட் சைனீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு இதுலேயும் வச்சுட்ருக்காங்க. இது வந்து சவுத் இண்டியன் தாலி, இது பார்த்தீங்கன்னா சைனீஸ் தாலி. இதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டட் வந்துடும், அதுக்கப்புறம் ரைஸு நூடுல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்துடுது. அதே மாதிரி சவுத் இண்டியன்லேயும் உங்களுக்கு கீ ரைஸ் கொடுத்துட்றாங்க, கோலா உருண்டை வந்துடுது, பொரோட்டா வந்துடுது, அதுக்கு வந்து மட்டன் கிரேவியா சிக்கன் கிரேவியா, அது மட்டன் கிரேவி. அண்ட் இந்த சைட் டிஷ் என்ன சார், மட்டன் சுக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டர் மாதிரி எல்லாமே வந்துடுது. நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு மீல் எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா என்ன இருக்குமோ அதே மாதிரி அவங்க அந்த மாதிரி பிளேட்டர் டைப்பில் எல்லாமே வச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கு வந்து சூப்பும் வந்துடுது, ஒவ்வொரு பிளேட்டருக்கும் லாஸ்ட்டில் ஐஸ்கிரீமும் கொடுத்துட்றாங்களாம். ஸோ ஒரு பெரிய ஒரு ஃபுல்ஃபில்லான இதுவாக கம்ப்ளீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிளாட்டரில் நான் சொன்னேன் இல்லையா, சைனீஸ் பிளாட்டர் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லிட்டேன். இது வந்து ஃப்ரைட் ரைஸ் இருக்குது அண்ட் நூடுல்ஸ் இருக்குது. இது வந்து சில்லி சிக்கன் அண்ட் அதுக்கு வந்து சாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ரோல் இருக்குது அண்ட் கோல்டன் ப்ரான் இருக்குது. அதில் வந்து தேஜ் பாய் ஆல்ரெடி காலி பண்ணிட்டாரு, டிப் பண்ணி டிப் பண்ணி. இது ஒரு சைனீஸ் பிளேட்டரை பார்த்த உடனே இது எனக்கு தான், நீ அதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, கோல்டன் ப்ரான் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு தானே அது. சார் வந்து இந்த பிளேட்டர் எனக்கு, நீ தொடாத அப்படின்ட்டா. இருந்தாலும் நான் வந்து டேஸ்ட் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ என்னென்னா ரோல் வந்து சாப்பிட போகிறேன். இது வந்து நல்லா வெஜ் ரோல், நல்லா க்ரன்ச்சியாக போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் கோல்டன் ப்ரான் வந்து நான் சாப்பிட்டேன், எல்லாத்தையும் சாப்பிட்ற போகிறேன். அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் அது கூட வந்து ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருக்காங்க, அது கூட இந்த சூப்பும் வந்துருச்சு. இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பிளேட்டர்லையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் ட்ரிங்க், சூப் அண்ட் வந்து இந்த பிளாட்டர் இல்லாமல் உங்களுக்கு அதுக்கப்புறம் டெசர்ட்டும் இருக்குது இல்லையா சார், இதில் ஒரு டெசர்ட் ஒன்று இருக்குது. இது எல்லாமே வந்துடுது உங்களுக்கு. நம்ம என்னென்னா அந்த ஃப்ரைட் ரைஸ்லேருந்து அப்படியே டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா சூப்பராக இருக்குது. சேஷ்வான் ப்ரான் ரைஸ், ஓ சேஷ்வான் ப்ரான் ரைஸ் ப்ரானில் பண்ணியிருக்காங்க. நம்ம சிக்கனில் தான் பார்த்துருப்போம் பட் ப்ரானில் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அந்த நூடுல்ஸ் என்னது, ஓ ஹக்கா நூடுல்ஸ், ஓகே. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இது ஹக்கா நூடுல்ஸ், செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா எக்கு ப்ரான் எல்லாமே போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நான் சொன்ன எல்லா வெரைட்டிஸ்லேயும் ஃபுட் இருக்குன்னு, காண்டினென்டல் ஃபுட்டும் இங்கே நிறையவே இருக்குது. அதுலேயும் பிளாட்டர் கொடுக்குறாங்க குறிப்பாக. எந்த ஹோட்டல்லையும் வந்து காண்டினென்டலில் பிளாட்டர் கொடுக்கல, பட் இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து சவுத் இண்டியன் பிளாட்டர் சொன்னேன் இல்லையா, இதில் கோலா உருண்டை, மட்டன் சுக்கா, மட்டன் கிரேவி எல்லாமே வந்துருச்சு. ஸோ டோட்டலாக நீங்கள் ஒரு புஃபே போனீங்கன்னா எப்படி சாப்பிடுவீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டர்டு, சூப்பு, டெசர்ட்டு, வெல்கம் ட்ரிங்க் அப்படின்ட்டு எல்லாமே வந்துடுது. ஓகே, இப்போ இதில் வந்து சவுத் இண்டியாவில் ஃபஸ்ட்டு கோலா உருண்டையிலேருந்து சாப்பிட்லாம். தேஜ் ஆல்ரெடி கோலா உருண்டை எடுத்துட்டான், நான் வந்து கோலா உருண்டை சாப்பிட போகிறேன். ஸோ சாஃப்டியாக இருக்குது, சில இடத்துல ரொம்ப கல் மாதிரி இருக்கும், அவங்களால சாஃப்டாக போட்டிருக்காங்க. ஆ நல்லா இருக்குது டேஸ்ட்டாக. அந்த மசாலா உள்ளே வைக்கிறாங்க இல்லையா, நல்லா கார சாரமாக நல்லா மசிச்சு வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது கோலா உருண்டை. நம்ம வந்து என்ன பண்ணலான்னா கீ ரைஸ் வந்து நம்ம தட்டில் போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு மட்டன் சுக்கா, இதுக்கு மேலே ஸ்பூன் செட் ஆகாது, நம்ம நம்ம கையில் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலாக மற்றதெல்லாம் வந்து ரொம்ப சைனீஸ் அது இது இருக்குது. இப்போ சவுத் இண்டியன் இது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன், பட் சவுத் இண்டியன் அதே டேஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. நார்மலாக ஒரு சவுத் இண்டியன் ஃபுட்டு எப்படி இருக்கும் டேஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்குது. அண்ட் மட்டன் சுக்கா செம்ம சூப்பராக இருக்குது. இந்த கீ ரைஸ்க்கு நம்ம மட்டன் கிரேவி கொடுத்துருக்காங்க, மட்டன் ஒரே பெரிய பீஸாக இருக்குது. நான் மட்டன் பீஸ் எடுக்கலை, அந்த கிரேவி ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். கையிலேயே சாப்பிட்றேன். இந்த பரோட்டாவுக்கு கீ ரைஸ்க்கு ரெண்டுத்துக்குமே ஊற்றி சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டு, தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வைக்காம நல்லா ராவா அப்படியே நம்ம ஊர்லலாம் வைப்போம்லாம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க திக்கா. ஹைதராபாடி ஸ்பெஷல் பிரியாணி, இந்த ரெஸ்டாரண்ட்டோட சிக்னேச்சர் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா, எப்படி கொட்டுறது தெரியலையே. ஓகே, அண்ட் பீஸ் உள்ளே இருக்குது. ஆ, எடுத்துட்டேன் ஒரு வழியாக. அதுக்கு அவங்க தயிர் ஆனியன் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், அந்த சர்விங் பாட்டு நல்லா ஒரு பிளாக் கலரில் அழகாக இருக்குது. நல்லா பொடியே போட்டிருக்காங்க தயிர் ஆனியன். சார் என்ன சார் சைனீஸ் பிளாட்டர் எனக்கு கொடுக்காம நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, ஆனால் சாப்பிடவே இல்லை. கடிச்சு வச்சுட்டேன் சார். வந்து ஒன்லி அந்த ப்ரான் இருக்கு இல்லையா, கோல்டன் ப்ரான் சாப்பிட்டாரு. ப்ரான் எல்லாம் பொறிக்கி சாப்பிட்ருக்காரு சார். எங்கக்கிட்டேவா அண்ணி, இவங்க ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் ஹைதராபாடி தம் பிரியாணி, இதை நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். வா, பிரியாணி சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரிஜினல் அந்த ஹைதராபாடி ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அதில் தான் வந்து இந்த த்ரீ கலர் ரைசஸ் இருக்கும், அதே மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து சிக்கன், சிக்கன் நல்லா வெந்து பூ பூவாக இருக்குது. அப்படியே ரைஸோடு சாப்பிட்றலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது.
ஆனால் இது மட்டும்தான் இங்கே இருக்கா அப்படின்லாம் பார்க்காதீங்க. இங்கே நார்மல் உங்களுக்கு வெஜ் மீல்ஸ் இருக்குது, நான்வெஜ் மீல்ஸ் இருக்குது, அந்த மாதிரியும் இருக்குது. அது இல்லாமல் இது வந்து பிளாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து ஒரு பொஃபேட்டில் போனால் ஒரு பொஃபேல எப்படி உங்களுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க் சூப் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுமோ அதையே உங்களுக்கு அலக்காட்டில் கொடுத்துட்ருக்காங்க ஒரு காம்போ மாதிரி. அதுவும் எல்லா வெரைட்டிஸ்லையும் சைனீஸ், சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் அப்படின்ட்டு. ஸோ எல்லா மெனுவுமே இருக்குது, வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, சாப்பிடுங்க. அண்ட் இங்கே ஸ்பெஷல் பாஸ்தா வந்துச்சு இல்லையா, நம்ம இதை சாப்பிட்லாமா? நல்லா பெப்பரோட இதுதான் நிறைய தெரியுது பா, செம்ம சூப்பராக இருக்குது. க்ரீமி பாஸ்தா தான், பட் அவங்க பெப்பர் வந்து நிறைய ஆட் பண்ணி நல்லா காரமாக கொடுத்துருக்காங்க. திகட்டாமல் இருக்குது, இது செம்ம காரமாகவும் இருக்குது, திகட்டவும் இல்லை. ஒரே வா, இந்த பாஸ்தா வந்தீங்கன்னா இங்கே ஆர்டர் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. பர்த்டேக்கு ஸ்வீட் இல்லைனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஸ்பெஷல் டெசர்ட் எல்லாமே வச்சாச்சு. இது பீட்ரூட் கொலோலி அப்படின்ட்டு ஒரு டெசர்ட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில, பார்க்கவே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஃப்ரைட் ஐஸ்கிரீம் இருக்குது, அண்ட் சிஸ்லிங் ப்ரௌனியும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து தேஜ் வைக்க என்னோடய பர்த்டேக்காக நான் ஐஸ்கிரீம் வந்து அலோவ் பண்ணிட்டேன், அதனால் அவர் வந்து ரெடியாக ஸ்பூனோட நிற்கிறாரு. எதுக்கு ஓ, அவர் அந்த ஃபஸ்ட்டு வைத்ததும் அந்த கேம் அதை சுற்றினார் இல்லையா, அந்த ரவுண்டில் அதை சுற்றி அவருக்கு வந்து இந்த ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் தான் வந்துச்சு. அதனால் எனக்கு தான் நீ வந்து தேங்க்ஸ் சொல்லணும், நான் தான் அதை சுற்றி எனக்கு வந்துச்சு அப்படின்னு. சரி சார், இருந்தாங்க, இது உங்களோட டிஷ் இது, நீங்கள் எடுத்துக்கோங்க. பா என்ன ஒரு ஆனந்தம் டேஜாய்க்கு. நம்ம வந்து பீட்ரூட் கொலோலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டெசர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்க ரோல் மாதிரி தெரியுது, எப்படி சாப்பிட்றது? ஸ்பூனில் ஐயோ, ஸ்பூனில் சாப்பிட முடியாதோ? அப்போ நம்ம இதை அப்படியே தான் எடுத்து சாப்பிட்ணும். வாவ், ரோல் மாதிரி வச்சுட்டு உள்ளே வந்து இந்த பீட்ரூட் ஹல்வா மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. இது வந்து பீட்ரூட் கனோலி எண்ணு வருது, பீட்ரூட் கனோலி அதான், உள்ளே வந்து பீட்ரூட் ஹல்வா மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஃப்ரைடு ஐஸ்கிரீம், ஆவ் எப்படி வருது பாருங்க, ஆஹாஹாஹா, ஐயோ வரமாட்டேங்கிறே வரமாட்டேங்கிறே. சாக்லேட் எல்லாம் ஊற்றி ஃப்ரைடு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஃப்ரைடு ஐஸ்கிரீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேலே வந்து நல்லா க்ரன்ச்சியாக ஃப்ரைட் பண்ணிவிட்டு உள்ளே நல்லா ஐஸ்கிரீம் இருக்கும், அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் சாப்பிட்டேன் இல்லையா அந்த பிளாட்டர், அதில் மட்டன் வந்து 650, சைனீஸ் வந்து 750. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, சீ ஃபுட் அப்படின்ட்டு நிறைய பிளாட்டர் இருக்குது. இதில் உங்களுக்கு நீங்கள் ஒரு பொஃபேல சாப்பிட்ற எல்லா ஐட்டம்ஸும் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நிறைய இடத்துல ஃபலூடா வந்து ஃபுல்லாக தான் கிடைக்கும், பட் இவங்க மினி ஃபலூடான்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாமே 3 டைப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ், நட்ஸ் எல்லாமே போட்டு நம்ம இதையும் சாப்பிட்லாமா? ஆஹா, இன்றைக்கி பர்த்டே ஒரே ஸ்வீட்டாக போயிட்டுருக்கு. இன்னும் வந்து வீட்டில் போயிட்டு கேக் கட்டிங் அதெல்லாம் வேறு இருக்குது. ஸோ பர்த்டேக்கு எல்லோரும் விஷ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைனலாக இப்போது இன்றைக்கி எனக்கு பர்த்டே அப்படின்றதுனால அவங்க வந்து கேக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீங்களும் உங்களோட ஸ்பெஷல் உங்களோட ஹஸ்பண்டுக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ யாருக்காவது பர்த்டே அப்படின்னா இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் கொடுக்கணும்னா கூட்டிகிட்டு வந்து லன்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படி ஸ்பெஷலாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம கேக் கட் பண்ணலாம். தேஜா இப்படியா? சூப்பராக இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. ஒரு புது ரெஸ்டாரண்ட் உங்களுக்காக நான் என்னோடய பர்த்டேயில் இன்ட்ரோஸ் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக டி நகர் தனிகாச்சலம் ரோட்டில் இந்த ஹோட்டல் வந்து இருக்குது, பிளாட்டர் குளோபல் குஷின். ஸோ இதில் வந்து நிறைய எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து இப்போது பார்த்தது நான் கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கேன், பிளாட்டர் எனக்கு வேண்டாம். நீங்கள் நார்மலாக வந்து எனக்கு வெஜ்ஜு, நான்வெஜ் அந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னாலும் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது, எல்லா மெனுஸுமே இருக்குது. ஒரு மல்டி குஷின் ரெஸ்டாரண்ட் தான். ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அந்த ஆஃபர்ஸ்லாம் வேறு போயிட்டுருக்கு, பொங்கல் வரையும் அந்த ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் அந்த போர்டை சுற்றி விட்டீங்க அப்படின்னா உங்கள் டோட்டல் பில்லேருந்து ஆஃபர்ஸும் வரும். அது உங்களோட அதிர்ஷ்டத்தை பொறுத்து நல்லா சுற்றி நீங்கள் வந்து எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.